தேடியே தேவன் வருகிறார், தன்னையே நாளும் தருகிறார், தோள்களில் நம்மை தாங்குவார், துயரில் அவர் தேற்றுவார், சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார், சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம், அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவராய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் என் அன்பிற்கும் பாஸ்டருக்கும் இனிய அன்பார்ந்த இறைப்பிள்ளைகளே, செவ்வாய்க்கிழமை பொழுதாகிய இன்று கடவுளுடைய இரக்கத்தை இந்த திருப்பலி வழியாக நாம் தேட வந்திருக்கிறோம். கடவுளுடைய இரக்கம் எல்லா இடங்கள்லையுமே இருக்கிறது. நீங்கள் சந்திக்கிற மனிதர்களில் இருக்கிறது, நீங்கள் பார்க்கிற அந்த இயற்கையில் இருக்கிறது. அதில் குறிப்பாக இந்த திருப்பலியில் கடவுளுடைய இரக்கம் நமக்கு நிறைவாய் கிடைக்கும். அதனால தான் பூசை பலி போல் பாக்கிய செல்வம் அப்படி நாம் சொல்கிறோம் இல்லையா. ஒட்டுமொத்த ஆண்டுடைய வாழ்க்கையும் உள்ளடக்கிய ஒரு பலி தான் இந்த திருப்பலி. இதில் கிடைக்கிற அந்த நிறைவை, அந்த இற இறக்கத்தை நாம் நிறைவாய் பெற்று இந்த நாளில் கடவுளுடைய அருளோடு பயணிக்க முயற்சி செய்வோம். ஆண்டவனுக்கு அருமையான வார்த்தைகள் வழியாக நம்மோடு பேச காத்திருக்கிறார். ஒரு பொது உடைவை சமூகத்தினுடைய ஒரு சித்தாந்தமே இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வாசகத்தினுடைய அடிப்படையாகத்தான் இருக்கிறது. ஆண்டவர் வாழ்க்கையினுடைய நிலையாண்மை இன்றைக்கு நமக்கு மறையுறையில் சொல்ல போகிறார். காத்த பாருங்க, காற்று எங்கிருந்து வருகிறது, எங்கு போகுது, அதுக்கு அது எங்கிருந்து தெரியுமா? அதே போல தான் மனுஷனுடைய வாழ்க்கையும் அப்படின்றத ரொம்ப யதார்த்தமாக ஆண்டவர் நமக்கு சொல்கிறதுக்கு காத்திருக்கிறார். அவர் தருகிற வார்த்தை எவ்வளவு ஞானம் நிறைந்த வார்த்தை, அந்த ஞானமான வார்த்தை நாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் கடவுளுடைய இரக்கம் நமக்கு தேவையில்லையா? அந்த இறை இரக்கத்தை நினச்சி பார்த்து கண்களை மூடி ஆண்டவருடைய அந்த பேரன்பை நினைத்து உருகி இந்த பாடல் வழியாக நம்ம இப்போ கொடுத்து ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றே. இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன், உன்னை பாட வருகின்றேன், உன்னை அன்பு செய்கின்றேன். இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன். எனக்கு இருந்தாலும் பெயரும் புகழும் என்னை சூழ்ந்தாலும் உதயம் தேடும் மலரை போலவே உயிரின் உயிரை உன்னை தேடினே. நிலவில்லா வானம் போலவே, நீ இல்லா வாழ்வும் வாழ்வில்லை, நம்பிக்கையின் நாயகா, நலன்களின் தேவாவா, வார்த்தை ஒன்று பேசுமே, பலங்கள் எல்லாம் கூடுமே. இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன், இரக்கம் நிறைந்த தெய்வமே.
பாவமுள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாற்றி உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராகிய இறைவன், இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேலிறக்க மாயிரும், உலகின் பாவங்களை போக்குபவர் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தை வலப்பக்கம் வீற்றிருப்பவர் எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னதம், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ மன்றாடுவமாக. எல்லாம் வல்ல இறைவா, உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் ஆற்றலை அறிவிக்க எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உமது கொடையின் பிணையை அவரில் பெற்றுக்கொண்ட நாங்கள் அதன் முழுமையான வெளிப்பாட்டினை கண்டுகொள்ள தகுதியடைய செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். திருத்தூதர் பணி நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 4 வசனங்கள் 32 முதல் 37 முடிய. அந்நாட்களில் நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். அவர்களுள் எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை, எல்லாம் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. திருத்தூதர் அனைவரும் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என மிகுந்த வல்லமையோடு சான்று பகிர்ந்து வந்தனர். அவர்கள் அனைவரும் மக்களின் நல்லெண்ணத்தை மிகுதியாய் பெற்றிருந்தனர். தேவையில் உழல்வோர் எவரும் அவர்களுள் காணப்படவில்லை. நிலப்புலங்களை அல்லது வீடுகளை உடையோர் அவற்றை விற்று
அந்த தொகையை கொண்டு வந்து திருத்தூதருடைய காலடியில் வைப்பர். அது அவரவர் தேவைக்கு தக்கவாறு பகிர்ந்து கொடுக்கப்படும். சைப்ரஸ் தீவைச் சேர்ந்த யோசேப்பு எனும் லேவியர் ஒருவர் இருந்தார். இவருக்கு திருத்தூதர்கள் ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர் என்று பொருள்படும் பர்னபா என்னும் பெயரை கொடுத்திருந்தார்கள். அவர் தமது நிலத்தை விற்று அந்த பணத்தை கொண்டு வந்து திருத்தூதர்களது காலடியில் வைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல். நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை: ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். அல்லேலூயா. 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 ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் வல்லமையை கச்சையாக கொண்டுள்ளார், அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். அல்லேலூயா. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். அல்லேலூயா. பூவுலகை அவர் நிலைப்படுத்தினார், அது அசைவுறாது. உமது அரியணையை தொடக்கத்திலிருந்தே நிலை பெற்றுள்ளது. நீர் தொண்டு தொட்டே நிலைத்துள்ளீர். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். அல்லேலூயா. உம்முடைய ஒழுங்கு முறைகள் மிகவும் உறுதியானவை. ஆண்டவரே என்றும் தூய்மையே. உமது இல்லத்தை அழகு செய்வோம். ஆண்டவரின் இல்லத்தை அழகு செய்வோம். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். அல்லேலூயா. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மானிட மகனில் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அவர் உயர்த்தப்பட வேண்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி
உமக்கே. யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் இறைவார்த்தைகள் 7 தொடங்கி 15 முடிய, அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம். காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசை உமக்கு கேட்கிறது, ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது. தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார். நிக்கதேம் அவரை பார்த்து, இது எப்படி நிகழ முடியும் என்று கேட்டார். அதற்கு இயேசு கூறியது, நீர் இஸ்ரேல் மக்களிடையே போதகராயிருந்தும் உமக்கு இது தெரியவில்லையா? உங்களுக்கு தெரிந்ததை பற்றியே பேசுகிறோம், நாங்கள் கண்டதை பற்றியே சான்று பகர்கிறோம், எனினும் எங்கள் சான்றை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். மண்ணுலகு சார்ந்தவை பற்றி நான் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் நம்பவில்லை என்றால் விண்ணுலகு சார்ந்தவை பற்றி சொல்லும்போது எப்படி நம்ப போகிறீர்கள்? விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானுட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றது இல்லை. பாலைநிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானுட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவின் அன்புக்கும் பாஸ்டருக்கும் இனிய அன்பான இறைப்பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு காலத்தின் சூழலுக்கு ஏற்ற ஒரு இறை செய்தியை நமக்கு தருகிறார். நான் இப்படித்தான் யோசிக்கலாம்னு நினைக்கிறேன், இவ்வளவுதான் வாழ்க்கையா, அவ்வளவுதான் இன்னைக்கு கேள்வி எனக்குள்ள வர்றது. இன்னைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தையும் இன்னைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தை நான் யோசிக்கிற பொழுது எனக்கு இந்த கேள்வி ஆழமா மனசுக்குள்ள போறது, இப்படிதான் வாழ்க்கையா அப்படின்னு எனக்கு தோணுது. என்ன பதில் ஆண்டவர் எனக்கு தர்றார் அப்படின்றத உங்களோடு தான் நான் சேர்ந்து சிந்திக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் அந்த கேள்வி இருந்தால் என்னோடு சேர்ந்து அந்த பதிலை தேட அன்போடு விரும்புகிறேன். அன்பு இறைப்பிள்ளைகளே, இன்றைக்கு எல்லா இடங்களிலும் வறுமை நீக்கமர நிறைந்திருக்கிறது. குறிப்பாக இந்தியாவில் இன்றைக்கு வறுமையால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள், வறுமையின் பிடியில் சிக்கி தவிக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிறது. விலைவாசி உயர்வு சொல்லவே தேவையில்லை. 60 ரூபாய் 70 ரூபாய்க்கு விட்டுது இந்த இன்றைக்கி பெட்ரோல் வந்து இன்றைக்கி 110 ரூபா 112 ரூபா வந்துருச்சு. அதை பற்றி யாரும் கண்டுக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா இதோட பல பிரச்சனைகள் நமக்கு இருக்கிறதுனால இந்த பிரச்சனையை நம்ம கண்டுக்கிறாமல் இருக்கிறோம். இதனுடைய வெளிப்பாடு அடிப்படை அத்தியாவசிய பொருட்களுடைய விலையேற்றம் கூடுகிறதுனால வறுமை அதிகமாக போய் கொண்டே இருக்குது. எல்லா பொருளும் கூடிக்கிட்டே போது பார்த்துக்கோங்க. இன்றைக்கி எப்போ ஏற்பட்ட ஒரு வறுமை என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் இரவு உணவு இல்லாமல் வயிற்றில் பசியோடு தூங்கக்கூடிய எத்தனையோ மக்கள் இன்னைக்கு வாழ்றாங்க. தன்னுடைய உணவு பசியை தீர்த்து கொள்ள தன் மலக்கழிவையே உண்ணக்கூடிய மக்களும் இந்த சமூகத்தில் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. பசிக்கிற பிள்ளைக்கு உணவு கொடுக்க முடியாமல், மார்பிலிருந்து பால் இருந்து அந்த பிள்ளைக்கு பால் சுருக்க முடியாமல் மனபாரத்தோடு இருக்கக்கூடிய தாய்மார்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. பிள்ளைகளுடைய மானத்தை காக்க தன் மானத்தை விற்கக்கூடிய பெண்கள், பெற்றோர்கள், தாய்மார்கள் இன்றைக்கு தேவையற்ற அல்லது இழிவாக கருதப்படுகிற பல்வேறு தொழிலுக்கு சென்று தன் உடலை விற்று பிள்ளைகளுக்காக தன்னுடைய மானத்தை இழக்கக்கூடிய வறுமையின் பிடியிலே கட்டாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு பொது உடைமை சித்தாந்தத்தை இன்றைக்கு வாசகங்கள் வாயிலாக நமக்கு தருவதாக நான் பார்க்கிறேன். பிரியமான பிள்ளைகளே, இன்றைக்கு சொல்லுகிறார்கள் ஒரு சில கணக்கெடுப்புகள் சொன்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம நாட்டில் இருக்கிற பணக்காரங்களில் தன்னை இருக்கிறதுல ஒரு 10% அடுத்தவங்களுக்குன்னு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வறுமை இருக்காதுங்க, வயிற்று பசி இல்லாமல் போயிருமா? நம்ம நாட்டில் இருக்கிற பணக்காரங்களில் 50% மக்கள் தன்னுடைய தேவைக்கு அதிகமாக இருக்கிறத 50% கொடுத்தாலே எல்லாரும் சந்தோஷமாக நிறைவாக வாழ முடியும். அந்த அளவுக்கு கோடி கோடியாக இன்றைக்கி ஓரிடத்தில் சொத்துக்கள் எல்லாம், பொருட்கள் எல்லாம், செல்வங்கள் எல்லாம், உணவுப் பொருட்கள் எல்லாம் குவிக்கப்பட்டிருக்கிறது. மறுபக்கம் பார்த்தோம்னா உணவில்லாத ஒரு பஞ்ச தாண்டவத்தை இன்றைக்கி மக்கள் சந்தித்து கொண்டிருக்கிறாங்க. அதைத்தான் இப்போ நம்ம ஸ்ரீலங்கா, அது வந்து நமக்கு கண்கூடாக இருக்கிற ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பை நிறைய காசு இருந்தாலும், கை நிறைய பணம் இருந்தாலும், ஜாமான் வாங்க போனோம்னா பொருள் இல்லாத ஒரு சூழல். யாருக்கு பொருள் இல்லை? இல்லாதவனுக்கு தாங்க பொருள் இல்லை, இருக்கப்பட்டவனுக்கு எல்லாமே இருக்குது. செய்திகளில் படிக்கிறேன் இல்லையா, அந்த நாட்டு மக்கள் உணவுக்காக அங்கே வரிசை கட்டி நின்று கொண்டு இருக்கிறாங்க. அந்த நாட்டு மக்கள் பயணத்திற்கான ஒரு எரிபொருள் நிரப்புவதற்கு கிலோமீட்டர் தூரத்துக்கு நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. நாட்டினுடைய தலைவருடைய பிள்ளை பீச்சில் ஹாயாக அது வந்து பயங்கரமாக அது விளையாண்டுக்கிட்டு இருக்குது. அது வந்து தனி விமானத்தை வச்சு அது என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கு லைஃபை.
இப்போ பாருங்களேன், இப்போ யாரோ ஒருத்தன் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி யாரோ ஒருவருடைய வயிற்றில் அடிக்கிற ஒரு சூழல் தானே இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் ஆண்டவர் அன்றைக்கே கண்டுதான் நமக்கு சொல்லுகிறார், உங்களிடம் இருப்பதை விற்று பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அதை இயேசுவை கண்டுகொண்ட சீடர்கள் அதை நிறைவாக செய்கிறார்கள். அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆதி திருச்சபையில் தேவையில் உளர்வோர் தம்மிடம் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கூடிய வாழ்க்கை இருந்ததாக நமக்கு விவிலிய நமக்கு சொல்கிறது. நிலபுலன்களை விற்க வச்சுருக்கவங்க, வீடு வாசல் வச்சுருக்கவங்க எல்லாத்தையும் விற்று திருத்துதர்களுடைய காலடியில் கொண்டு வந்து போட்டதாக சொல்லப்படுகிறது. அன்பு இறை பிள்ளைகளே, இன்றைக்கு அகில உலகமே இன்றைக்கு அகில உலகத்தினுடைய மனசாட்சியை உழுக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா இந்த வறுமை தான். இந்த வறுமை தான் ஒரு நாளைக்கு முன்னாடி இங்கே பார்த்துருக்கலாம், அந்த சூடானில் ஏற்பட்ட மிகப்பெரிய பஞ்சம், அந்த பஞ்சத்தை ஆல்பர்ட் ஸ்வைசர் அப்படின்றவர் தான் போய் அந்த பஞ்சத்தை தத்ரூபமாக ஃபோட்டோ எடுத்ததற்கான ஒரு புட்சர் அவார்டு நினைக்கிறேன், அந்த ஃபோட்டோ எடுக்கிறவங்களுக்கு புகைப்பட கலைஞர்களுக்கு கொடுக்கக்கூடிய அவார்டு அந்த உஷா அவர் தான் வாங்கினார். பார்த்துக்கோங்க அது எப்படிப்பட்ட ஒரு சீன் அப்படின்னா, ஒரு புள்ளை தோளும் எலும்புமா ஒரு ஒரு கருப்பின குழந்தை, அது நடக்க முடியாமல் தள்ளாடி நடந்து வரும். அங்கே கேம்பில் சாப்பாடு கொடுத்துட்ருப்பாங்க, கையில் தட்டோடு அந்த குழந்தை காலில் செருப்பு இல்லாமல் நடந்து வரும். அதனால் நடந்து போக முடியாமல் அது குனிஞ்சு அப்படியே உட்காந்து தட்டை பார்த்துட்டு அப்படியே காலை கட்டி பிடிச்சி வெயிலில் அப்படியே சுருண்டு உட்காந்துருக்கும். பின்னாடி ஒரு 4-5 மீட்டர் தள்ளி ஒரு கழுகு அந்த குழந்தைய கொத்துறதுக்காண்டி காத்து கொண்டு இருக்கும். அந்த படத்தை அவர் தான் ஷூட் பண்ணுவார். அவர் ஷூட் பண்ணிட்டு வந்து பத்திரிகையில் கொடுப்பார், அது வந்து ஒரு பெஸ்ட்டு ஃபோட்டோவாக சூஸ் பண்ணிடுவாங்க அந்த வருஷம் அந்த அவார்டு கொடுக்கறதுக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மக்கள் எல்லாருமே அந்த படத்தை பார்த்துட்டு இவ்வளோ வறுமையா அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் அடுத்த கேள்வி என்ன இப்போ கேட்பாங்கன்னா, இந்த புகைப்படத்தை எடுத்த அந்த கலைஞர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அவருடனே எல்லாரும் பேரை பெருமையாக சொல்லுவாங்க இல்லையா, இந்த புகைப்படம் எடுத்த கலைஞர் இந்த காட்சியை கண்டவுடன் என்ன செய்தார் அடுத்த கேள்வி. அந்த குழந்தை சாப்பாட்டுக்கு எந்திரிச்சு போய் சாப்பாடு வாங்க முடியாமல் செத்தமா பிழைத்தமா அப்படின்னு உயிரை கையில் பிடிச்சி நிற்கிது. இன்னொரு கழுகு அந்த குழந்தையை கொள்றதுக்காண்டி காத்துட்ருக்குது. வாட் இஸ் த டியூட்டி ஆஃப் த ஃபோட்டோகிராஃபர், அவருடைய செயல்பாடு என்ன, வாட் வாஸ் இஸ் கான்ட்ரிபியூஷன் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழும்புற பொழுது அந்த ஃபோட்டோகார் என்ன பண்ணார்னா, ஃபோட்டோ எடுத்தோடனே ஐயோ செம்மையா எனக்கு ஒரு பிக்சர் கிடச்சிருச்சு, இந்த படம் வந்து உண்மையிலேயே வேர்ல்டு லெவலில் பேசப்படும் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் அந்த குழந்தையை கண்ணுக்கிறாம ஓடி வந்துட்டார். இந்த கேள்வி, நீ அந்த குழந்தைக்கு என்ன செஞ்ச, நீ அந்த குழந்தைக்கு என்ன செஞ்சன்னு மற்றவ கேட்டது அவன் மனசாட்சி அவனை கேட்க ஆரம்பிக்கிறது. என்னுடைய பெருமைக்காக, என்னுடைய செல்வத்துக்காக பல லட்சங்களை அவர் சம்பாதிச்சார், அதில் அப்படி யோசி யோசிச்சு கடைசியில் அவர் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார் அப்படின்னு அவருடைய வரலாறு நமக்கு சொல்லுகிறது. ஆம் அன்பு உரை பிள்ளைகளே, அடுத்தவருடைய வறுமையை கண்டு முடியும் பட்சத்தில் இருக்கிற பொழுது நாம் ஒரு அடி எடுத்து வைத்து உதவாத சூழ்நிலையில் எப்பேற்பட்ட ஒரு காரியங்கள்லாம் அந்த சமூகத்தில் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இணைச்சட்ட நூல் 15வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் ஆண்டு நமக்கு சொல்வார், உங்களிடம் வறியவர்கள் யாருமே இல்லாமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா மனிதனை வாட்டுகிற வறுமை கடவுள் விரும்பாத ஒன்று. அதனால்தான் தன்னை தேடி வந்த மக்களை பார்த்து ஆண்டவர் பரிவு கொண்டார், அவர்களுக்கு உணவு வழங்கினார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவராக அந்த உலகத்தில் வந்து வறுமையை படைச்சார். அடிப்படையான ஒரு கேள்வி, வறுமையை ஆண்டவர் படைக்கலை, கடவுளால் படைக்கப்பட்ட மனிதனால் உருவாக்கப்பட்டது தாங்க இந்த வறுமை. மனிதனால் உருவாக்கப்பட்டதான் வறுமை. இது எப்போது யாருடைய செயல்பாடால் தீரும் அப்படின்னா, ஒரு பொது உடைமை சிந்தனையோடு பகிரக்கூடிய மனநிலையோடு மக்கள் முன்வருகிற பொழுது அது சாத்தியப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த காரியத்தை இந்த சமூகத்தில் ஆழமாய் அழுத்தமாய் எடுத்துட்டு வந்தது யாருன்னா நாம தான். கத்தோலிக்க திருச்சபை இந்த காரியத்தை மிக அழகாக செய்ததாக நான் நம்புகிறேன். இன்றைக்கு கத்தோலிக்க திருச்சபை உலகத்தின் மூளை முடுக்குகளெல்லாம் பரவி இருக்கிறது அப்படின்றதுக்கு காரணம் இயேசுடைய வார்த்தை, இயேசுடைய அந்த இறை வார்த்தை அறிவிப்பு, புனிதர்களுடைய சாட்சிய வாழ்க்கை, திருத்துதர்களுடைய நச்சதி அறிவிப்பு பணி எல்லாம் இருக்குது. எல்லாம் இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே எது இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம மக்கள் செய்த பிறரன்பு பணிகள் தாங்க. அன்றைக்கு வெளிநாடுகளில் வாழ்ந்த மக்கள் தங்களிடம் இருக்கிற சொத்தெல்லாம் விற்று, அல்லது நம்மளிடம் இருக்கிற தேவைக்கு அதிகமான பொருட்களை எல்லாம் கொடுத்து போங்க, அந்த கீழே திருச்சபைகளுக்கு போங்க, மூன்றாம் தர நாடுகளுக்கு போங்க, ஆப்பிரிக்க கண்டங்களுக்கு போங்க, அங்கே கஷ்டப்படுற மக்களுக்கு இந்த உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர்கள் உதவி செய்கிற பொழுது இந்த உதவி செய்யக்கூடிய மனநிலையை கொடுத்தது யார் அப்படின்னு கேட்கும் போது தான் இயேசு அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, எங்களுக்கு எங்களுடைய வயிற்று பசிக்கு உணவு தருவதற்கு உங்களை அனுப்பி வைத்தது இயேசுவா அப்படின்னு சொல்லிட்டு, என் வயிற்றுக்கு உணவு தந்தவன் தான் எனக்கு கடவுளாக இருப்பான் என்று
கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். கிறிஸ்துவ இப்படி தான் பெருவாரியா வளர்ந்ததாக பார்க்கிறோம். இன்றைக்குமே நம்மளை இந்த இன்றைக்கு வந்து பிரிவினை சக்திகள்லாம் அதிகமாக ஊடுருவி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் அவர்களுடைய தாக்குதல் அதிகமாக இருக்க நாட்களில் நம்மளை பார்த்து யதார்த்தமாக நம்மளை நோகடிக்கிறது போல, அல்லது நாம் நோகடிக்கப்படுவோம் அப்படின்னு நினச்சி அவங்க சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா, நீங்களாம் கோதுமைக்கு கிறிஸ்தவனாக மாறினவன் தானே, நீனா பால் பாக்கெட்டு கிறிஸ்தவனாக மாறின தானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க, கோதுமைக்கும் பால் பாக்கெட்டுக்கும் கிறிஸ்தவனாக மாறியிருந்தா கோதுமை தீர்ந்தவனே மாற்றி போயிருக்கணும்ல, பால் பாக்கெட்டு குடிச்சோன்னு திருப்பி போயிருக்கணும்ல, நாமெல்லாம் போகல அப்படின்னா அந்த கோதுமையும் பால் பாக்கெட்டும் நம்மளை இந்த கிறிஸ்தவத்துக்குள்ளே கொண்டு வந்தாலும் அந்த கோதுமையும் பால் பாக்கெட்டும் கொடுத்த அந்த குறைகால சந்தோஷத்தை விட இதை கொடுக்க சொன்னவர் எவ்வளோ பெரியவர் அப்படின்னு நம்ம கண்டுகொண்டோம். இன்னைக்கு வர நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். இதெல்லாம் வந்து உப்புச்சப்புக்கு நம்மளை வந்து நோகடிக்கிறதுக்காண்டி, நம்மளை மட்டம் தட்டுறதுக்காண்டி, சிறுமைப்படுத்துவதற்காக சொல்லப்படக்கூடிய காரியங்கள். நாம் கோதுமை கிறிஸ்தவர்கள் அல்ல, நாம் பால் பாக்கெட் கிறிஸ்தவர்கள் அல்ல, நாம் எல்லாரும் உயிர்த்த ஆண்டவர்களில் உயிர் பெற்ற கிறிஸ்தவர்கள் அப்படின்றத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கும் கத்தோலிக்க திருச்சபை எங்கே போனாலும் பார்க்கலாம் இந்த பிறரன்பு பணியில் அதிகமாக நாட்டம் தரக்கூடியதாக விபடி நமக்கு சொல்கிறது. ஏழைகளுக்கு உதவுபவன் ஏழைகளுக்கு உதவனை பார்த்து இறைவனை இறங்கி வருவான் அப்படின்னு நாம் சொல்கிறோம். அதைத்தான் அன்னை தெரசம்மாவுடைய வாழ்க்கையில் நம்ம அதிகமான இடங்களில் பார்க்க முடிகிறது. யாக்கோபு 3:1 இந்த பகுதியை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்தவர்களின் அடிப்படை வாழ்வு நம்பிக்கை என்கிறோம், செயலற்ற நம்பிக்கை உயிரற்றது அப்படின்னு சொல்லப்படுகிறது. வேர் ஆல் ஃபெய்த்ஃபுல் கிறிஸ்டியன்ஸ், அதில் மாற்றுக்கிறது என்பது அல்ல. நான் ஆண்டவரை நம்புகிறேன், நீங்கள் ஆண்டவரை நம்புகிறீங்க, நீங்கள் கடவுளை நம்பி காலம்பூரா ஜெபமாலையை உருட்டிக்கிட்டே இருக்கிறதுனால நீங்கள் கடவுளை நம்பி காலம்பூரா பைபிளை கையிலே வச்சுட்டு இருக்கிறதுனால, நீங்கள் கடவுளை நம்பி மூவேல ஜெபம் சொல்கிறதுனால, நீங்கள் கடவுளை நம்பி விரதம் இருக்கிறதுனால, பிள்ளைங்களாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கடவுளுக்கு ஒன்றும் பெருசாக நடக்க போகிறதில்ல, நான் ஜெபமாலை சொல்கிறதுனால, நான் பைபிள் படிக்கிறதுனால, நான் விரதம் இருக்கிறதுனால, நான் பூசையில் பங்கெடுக்கிறதுனால, என் சக மனிதனுடைய கஷ்டத்தை நான் பார்க்கறதுக்கு என்னால் மனம் இறங்க முடிகிறதா? அதை தாங்க ஆண்டவர் விரும்புகிறாரு, அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதை அன்னைக்கு ஆதி கிறிஸ்தவர்கள் தெளிவாக புரிந்து வச்சுக்கொண்டாங்க. இதைத்தாங்க கடவுள் விரும்புகிறாரு அப்படின்னு தெரிந்து கொண்ட பிறகு இன்னும் எளிமையாக சொல்கிறேன் பாருங்களே, விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் போய் தனக்குள்ளே யாவற்றையும் விட்டு அதை பெற்றுக்கொண்டான். அப்போது இந்த விலை உயர்ந்த முத்து கிறிஸ்து தான் அப்படின்னு தெரிஞ்சதுனால தாங்க அவங்க போய் தன்னுடைய இருக்கிறது எல்லாத்தையும் விற்று கொண்டு வந்து சீடர்களுடைய பாதங்களில் வைத்ததாக சொல்கிறார்கள். செயலுள்ள நம்பிக்கை உயிருள்ள நம்பிக்கை, செயலற்ற விசுவாசம் செத்த விசுவாசம். அதைத்தான் யாக்கோபு 3:6 இருக்கிற அந்த 6வது வசனத்தில் நமக்கு தெளிவாக சொல்கிறார். இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், நம்ம எல்லாம் ஆதி கிறிஸ்தவுடன் தான் நாங்கள்லாம் வந்திருக்கிறோம், நாம் எல்லாருமே வந்திருக்கிறோம். இன்றைக்கு வாட் இஸ் த சிச்சுவேஷன் டுடே, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை பாருங்களேன். அன்றைக்கி ஒரு வீட்டுக்கு வீடு வந்திருக்க கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு ஃபாதருடைய நண்பருடைய பங்குக்கு போயிருந்தா அவர் சொன்ன போயிட்டு வாங்க தம்பி அப்படின்னாரு. நான் பங்குக்கு அந்த வீடு சந்திச்சுட்டு அந்த வீட்டை மந்திரிக்கிற காண்டி போயிருந்தா, புது வீடு, பெரிய வீடுங்க, சரியான வீடு, எனக்கெல்லாம் பார்த்தோன்னா பேலஸ் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பெரிய வீடு, 4-5 பெட்ரூம்ஸு, ஒன்று அந்த டப்புலாம் பார்த்தீங்கன்னா அந்த நீச்சல் குளம் மாதிரி, படுத்து தூங்குற மாதிரி பாத்ரூம்லேயே அந்த மாதிரி. இன்னைக்கு உங்களுக்கு தெரியல இன்றைக்கி வசதியான வீட்டில் எப்படி கட்டுவாங்க. அந்த ஹாலே பார்த்தீங்கன்னா நம்ம கேசி சாப்பலோட பெரிய ஹால், வீட்டுக்குள்ளேயே மாடிப்படி, எலவேஷன்னா பெருசு, வீட்டுக்குள்ளே ஒரு ஊஞ்சல், எல்லாமே பயங்கர பந்தமாக இருந்துச்சு. அப்போது நான் ப்ளஸ் பண்ண போயிட்டு ப்ளஸ் பண்ணிவிட்டு அப்போ கேட்டேன், எங்கே ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டு சின்னதாக ஒரு ஃபோட்டோ, இதே ஆண்டர் ஃபோட்டோ கொடுத்தாங்க. எங்கெங்கே அதை எடுத்து வச்சாக மந்திச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதை மந்திச்சதுக்கப்புறம் அந்த வீட்டை சுற்றி எல்லா இடத்துலையும் தீர்த்தம் தெளிக்க சொன்னாங்க, போய் தெளிச்சிட்டு வந்தேன். அப்போது நான் கேட்டேன், எத்தனை பேருமா அந்த வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னு. அப்போ நான் எங்கள் வீட்டுக்காரமா திறந்தா இருக்கிறோம். அந்த அம்மாவுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 55 வயசு அவருக்கு ஒரு 60 வயசு 65 வயசு மதிக்கக்கூடிய ஒரு மூத்தவங்க தான் வச்சுக்கோங்களே, வயசானவங்க இல்லை, கொஞ்சம் அந்த வயசான நிலையை நோக்கி பயணிக்கக்கூடிய இளமையில் முதுமையில் இருக்கக்கூடியவங்க அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும் கேட்குறது, இளமையில் முதுமையில் இருக்கக்கூடியவங்க. அப்போது நான் கேட்டு எதுக்குமா அப்படின்னு, அப்போ தான் சொன்னாங்க, எங்கள் பிள்ளைங்க 2 பிள்ளைங்க கனடாவில் இருக்கிறாங்க, ஒரு பையன் சவுதியில் ஃபேமிலியோடு இருக்கான், ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்கான். ஸோ தே வில் கம் ஃபார் வொக்கேஷன், லீவுக்கு வருவாங்க. அவங்க லீவுக்கு எப்போயாவது வருஷத்துக்கு ஒரு இடம் அப்படி வரும்போது தங்குறதுக்காண்டி தான் பாரு எல்லாமே செஞ்சு வச்சுருக்கோம். இதுக்கு வாட்ச்மேன், வீட்டு வேலைக்கு ஆள், எல்லாமே அங்கேருந்து அவங்களே எம்ப்ளாய் பண்ணிடுவாங்க, அவங்களே தம்பிகளே காசு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. என்றைக்கோ ஒரு நாளைக்கு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து சும்மா இருந்துட்டு போகிறதுக்கு அவ்வளோ பெரிய வீட்டை கட்டி போடணும்னு என்ன அவசியம் இருக்குது? ஆண்டவர் அதெல்லாம் விரும்புகிறதே இல்லைங்க, ஆண்டவர் விரும்புகிறதே இல்லை. அதனால் ஏழைவாளைகளுக்கு உதவி செஞ்சிருந்தோம்னா, நல்ல நாள் பெரிய நாள், நாள் துணிமணி வாங்கி கொடுத்து 2 சாப்பாடு வாங்கி போட்டால் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. நான் ஒவ்வொரு முறையும் கேசிக்கு வரும்போது பார்ப்பேன், இந்த உறவு பாலம்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு ஆல்பர்ட் ஃபார் ஆரம்பிச்சிருக்காரு, அவருடைய காலத்திலாம் ஆரம்பிச்சிருக்காரு. பார்க்குறப்போ நான் சந்தோஷப்படுவேன். இந்த உறவு யாருக்கும் இடையான பாலம் அப்படின்னா,
கடவுளுக்கும் மனுஷனுக்கிடையே உள்ள பாலம் அவ்வளோதான். நாம் கொண்டு போய் நான் வந்து ஒரு ஏழைக்கு ஒரு காரியம் செய்கிறேன், ஒரு துணி எடுத்து கொடுக்குறேன், 10 ரூபா காசு கொடுக்குறேன், ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன், ஒரு சின்ன உதவி பண உதவி செய்கிறேன் அப்படின்னா எனக்கு அவனுக்கும் இடையே உள்ள உறவு அல்லாது, எனக்கும் இறைவனுக்கும் இடையே உள்ள உறவுக்கு அவன்தான் பாலமாக போகிறான். அந்த ஏழைக்கு செய்கிற உதவி தான் கடவுளுக்கும் எனக்கும் இடையே உள்ள உறவுக்கு ஒரு பாலமாக வருகிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கி நீங்கள் யோசிச்சு பார்ப்போம், எவ்வளோ நேரங்களில் எவ்வளோ ஆடம்பரமான வாழ்க்கை, எவ்வளோ சாப்பாடை சமைச்சு வேஸ்ட் பண்ணுறோம், துணிமணிகளை சும்மா எச்சமாக வாங்கி வச்சு வேஸ்ட் பண்ணுறோம், தேவையில்லாத பயணங்கள். ஒரு வீட்டில் வந்து கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு வண்டியில் 2 பேர் போகலான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கார் இருந்தால் எல்லோரும் போகலாம், ஆளுக்கு ஒரு பைக் எடுத்துகிட்டு போகிறது, ஆளுக்கு ஒரு பை, இப்படிலாம் வசதியாக நம்ம வாழ்கிறத, வசதியாக கோயிலுக்கு வர்றத ஆண்டவர் விரும்புகிறாரா? இன்றைக்கி வசதிக்கு மேலே வசதியாக வாழன்னு நினைக்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுவார், உன்னுடைய நம்பிக்கை செயலற்ற நம்பிக்கையாக இருக்கிறது அப்படின்னு நம்ம கை உயர்த்தி கட்டாயம் நமக்கு சொல்லுவார். இன்றைக்கு யதார்த்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா உணவுக்காக ஒரு கூட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது, திண்ட உணவு செரிக்கணும்ன்றதுக்காண்டி இன்னொரு கூட்டம் ஓடிக்கிட்டு இருக்குது. இதுவும் மனுஷன்தான், இதுவும் மனுஷன்தான். இது ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணக்கூடிய விதத்தில் நம்முடைய மனநிலை வரணும் அப்படின்னா ஆதி கிறிஸ்துவரிடமிருந்த அந்த நிலைமை, அந்த மனநிலை வரணும். பாருங்களே, பர்னபா ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர் தன்னுடைய நிலத்தை விற்று அந்த பணத்தை கொண்டு வந்து சீடர்களுடைய காலடியில் கொடுக்கிறாரு. பிள்ளைங்களா, இன்றைக்கி பல நேரங்களில் என்ன மக்களே நடக்குது அப்படின்னா, ஏழைக்கு கொடுப்பதை காட்டிலும் இறைவனுக்கு கொடுக்குறது நமக்கு ரொம்ப சந்தோஷம், ஏழைகளுக்கு கொடுப்பதை காட்டிலும் இறைவனுக்கு கொடுக்குறதுல சந்தோஷம். கான்செப்டே அடிபட்டு போச்சுங்க. ஏழைகளில் இறைவன் வாழுகிறான்றது நம்மளால் புரிய மாட்டேன். கடவுளுக்கு கொடுத்து கடவுளை சந்தோஷப்படுத்தலான்னு நினைக்கிறாங்க. இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு செல்வந்தரான கடவுள் அப்படின்னு சொல்லி பார்த்தா பத்மநாபன் அந்த கோயில் தான் வந்து பெரிய பணக்கார கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் அந்த சுரங்கத்தெல்லாம் நோண்டலை, நிறைய சுரங்கம் திறக்காமல் அப்படி இப்படி இருக்குது. திறந்ததை வச்சு இப்படின்னா திறக்காதான் நினச்சி பாருங்கள். ரெண்டாவது வந்து இந்தியாவில் பெரிய செல்வந்தரான கடவுள் அப்படின்னா நம்ம திருப்பதியில் இருக்க சித்தூரில் இருக்கிற அந்த வெங்கடாச்சலபதி அவரை தான் சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாங்க, ஒரு நாள் வருமானம் 2.5 கோடியாங்க, ஒரு நாள் வருமானம் 2.5 கோடி. அந்த திருப்பதி கோயிலுக்கு மட்டுமே இந்தியாவில் 4200 ஏக்கர், 4200 அந்த சுற்று பகுதியில் மாத்திரம், அந்த இடத்துல சுற்றி மாத்திரமே 4200 ஏக்கர் சொந்தமாக அதுக்கு அந்த கோயிலுக்கு இடம் இருக்கும். 1 வருஷத்துக்கு 2000 கோடி வருமானம் வருதான். இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது என்ன செய்கிறது, 2000 கோடி அந்த கோயிலுக்கு சொத்து இருக்குதான். அப்போ இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது இதனால் கடவுளுக்கு என்ன சந்தோஷம் இருக்குது. அந்த இடையில கூட ஒரு நாள் படித்தேன், பரதவதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா, அவங்க கல்யாணம் ஆகாத அம்மா, அவளுக்கு தன்னுடைய 72வது வயசில் தன்னோட 9 கோடி ரூபாய் சொத்தை வந்து ஏழுமலையானுக்கு எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சாங்களாம். இதெல்லாம் செய்திகளில் படிக்கிறது பார்க்குறத வச்சு நான் சொல்கிறேன், நம்மகிட்ட இருக்கிற காசை கொடுக்குறனால கடவுளுக்கு 5 பைசாவுக்கு சந்தோஷம் இல்லை. இது இந்து சகோதரர்கள் செய்தியில் வந்ததுனால சொல்கிறேன். எத்தனை பேர் இன்றைக்கி வேளாங்கண்ணில் கொண்டு கொட்டுறீங்க, வேளாங்கண்ணில் போய் கொட்டுறீங்க, பூண்டி மாதா கோயிலில் கொண்டு போடுறீங்க, ஏங்க அதனால கடவுள் பெருசாக ஒன்றும் சந்தோஷம் இல்லைங்க. நீங்கள் கோடி கோடியாக கொண்டு 1000 1000 லட்சமாக போட போட புதுசு புதுசாக எப்படி கோயிலை கட்டலாம் தான் யோசிப்பாங்களே ஒழிய, மக்களை எப்படி கட்டி எழுப்புறது, இந்த மக்களுடைய துயர் எப்படி துடைக்கிறதுன்னு யோசிக்கவே மாட்டாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இல்லையா, நீங்கள் எதை எதெல்லாம் புண்ணியஸ்தலம்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் எங்கெங்கெல்லாம் கொண்டு நம்ம காசுகளை கொட்டுறோமோ அந்தந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் நீங்கள் காசு போட்டு வந்தீங்கன்னா அடுத்த வருஷம் அங்கே ஒரு பில்டிங் முளைச்சி நிற்கும். யார்ட்டு காசு, உன் காசு என் காசு தான். அதையா ஆண்டவர் விரும்புகிறாரு? தேவைக்கேற்றார் போல் செய்கிறாங்களா, அது பிரச்சனை இல்லை. ஆடம்பரமான காட்சிகளை செய்கிறது, காரியங்களை செய்கிறக்கு நாமளே தூண்டுறோம். அப்போ நம்ம என்ன செய்யறோம், அப்போ என்ன ஃபாதர் இனிமேல் கோயிலுக்கு அணுக்கியே போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க? இல்லை, செய்யுங்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் அது எங்கே போய் சேருது, அது எப்படி உருவெடுத்து நிற்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். கண்ணால் காணக்கூடிய உங்கள் ஊர் கோயிலில் உங்கள் பங்குசாமி கோயில் பண்ணுறதுக்கு நாயா பேய அலைவாருங்க. உங்கள் நீங்கள் பிறந்து வளர்ந்த கோயில் ஓட்டையும் உடசலுமாக இருக்கும். அதுக்கு நாலு ஓடு வாங்கி கொடுக்குறதுக்கு, நாலு தட்டோடு வாங்கி கொடுக்குறதுக்கு, ஒரு 2 மூட சிமெண்ட் வாங்கி கொடுக்குறதுக்கு நமக்கு மனசு வராது. கையில் எடுக்கிறது கால் எடுக்கிறத கலட்டி கொண்டு போய் பெரிய பெரிய ஆலயங்களில் போய், தேவாலயங்களில் போய், பேராலயங்களில் கொண்டு போய் கொட்டிட்டு வரோம். கடவுளுக்கு சந்தோஷமே இருக்காது, கடவுள் சந்தோஷமே இருக்காது. அது அவர் விரும்பக்கூடிய ஆட்களும் இல்லை. ஆனால் இல்லாத இடத்துல நீங்கள் செய்யுங்க, இல்லாத இடத்துல செய்யுங்க. எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ குருக்கள்லங்க எங்கள் மறை மாவட்டத்தெல்லாம் பாவம், கோயிலை கட்ட ஆரம்பிச்சுட்டு கோயிலே இல்லாத இடங்களில் போய் சின்னதாக கோயில் கட்டலாம் ஆரம்பித்தாங்க, கொரோனாவில் முடியாமல் துடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு சில பாருங்க கண்ணீர் வெடிக்கிறாங்க, எப்படி முடிக்க போகிறேன்னு தெரியலையே, தொட்டுட்டனே வேலையை என்ன செய்கிறேன்னு தெரியலையே அப்படின்னு துடிக்கிறாங்க. ஒரு சில பேருக்கு நாங்கள் வழிகாட்டுறோம், சரி உங்களை பாருங்கள், அவங்களை போய் பாருங்கள் அப்படின்னு. ஆனால் வழிகாட்டலே இல்லாமல் கோடி கோடியாக கொண்டு ஒரு இடத்துல குமியுது. தேவை இருக்கிற இடத்துல 10 பைசா காசு இல்லாமல் கஷ்டப்பட சூழலில் மக்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க, குருக்கள் கஷ்டப்பட தான் செய்கிறாங்க. அப்படிப்பட்டவங்கள தேடி போய் உதவி செய்யுங்க, தேடி போய் உதவி செய்யுங்க. இன்றைக்கி நமக்கு ஒரு இல்லம் கட்டி கொண்டிருக்கிறார் தந்தை, எத்தனையோ மக்கள் நல்ல உள்ளத்தோடு செய்கிறீங்க, நிறைய பேர் பலன் பட போகிறாங்க. கண்ணால் நாம் அதை பார்க்குறோம். இதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கி விரும்புகிறார். கடவுளை பணக்காரனாக்கி பார்க்குறதுல கடவுளுக்கே விருப்பம் இல்லை, அப்போ ஏன் நாம் அதை செய்யணும்? அப்போ யாரை நாம் யாரையும் பணக்காரனாக்க வேணாம். தேவையில் இருக்கிறவங்களுக்கு கோயிலில் கொண்டு போய் கொட்டுறதை 4 பேருக்கு பிரித்து கொடுங்க, கடவுள் ரொம்ப சந்தோஷப்படுவார். அதைத்தான் இன்றைக்கு அவர் செஞ்சார்.
பர்ணபாத்திரமிருக்கிறதை பலருக்கும் பிரித்து கொடுத்ததாக இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு. ஏன் இதெல்லாம் செய்ய சொல்றாரு? எனக்கு வேணுமே, என் பிள்ளைங்களுக்கு வேணுமே அப்படின்னு நினைச்சுதான் நம்ம சேர்த்து சேர்த்து வைக்கிறோம். ஐயோ, இன்னைக்கு சக்கு நற்செய்தி வாசம் அழகாக சொல்லுகிறதுங்க. என்ன சொல்லுகிறது? அதை காற்று அடிப்படையாக வச்சு ஆண்டவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? காற்று வீசிய, காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசை எங்கிருந்து கேட்கிறது, ஆனால் எங்கிருந்து வருகிறது என்று எதுவுமே யாருக்குமே தெரியாது. காற்று எங்கேருந்து வருது, எங்கே போகுது, யாருக்கு எதுவுமே தெரியாது. அதுபோல தாங்க நம்ம எங்கேருந்து வந்தோம், எங்கே போகிறோம் எல்லாம் இறைவனுக்கு தான் தெரியும், அவருக்கு தான் தெரியும். காற்றுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வல்லமை இருக்குது. அதை நினச்சிச்சுன்னா எவ்வளோ பெரிய தீயும் பரப்பிவிட முடியும், எவ்வளோ பெரிய மேகத்தையும் இந்த பூமியில் வந்து நீராய் வர வைக்கக்கூடிய வல்லமை அந்த காற்றுக்கு இருக்கிறது இல்லையா? அந்த காற்றுக்கே நிலையில்லாத வாழ்க்கை அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னா, அந்த காற்று எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் ஓடிக்கிட்டு இருக்கனால நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த காற்று இம்மாந்துண்டு காற்று, அந்த காற்றுனால தான் நானே வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த காற்று ஒரு நிமிஷம் அப்படி நின்று போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. அந்த காற்றே நிலையில்லை அப்படின்னு சொல்லும் போது அந்த காற்றை நம்பி வாழ நாம நிலையான ஆட்களாக இல்லை. அப்போ என்ன செய்தி ஆண்டவர் சொல்றாருன்னா, இவ்வளவுதான் வாழ்க்கை, அவ்வளவுதான் முடிதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில நம்ம எவ்வளவு தூரம் நாலு பேருக்கு பிரயோஜனமா இருக்கிறோம், அதாங்க கேத்தலிக் சர்ச்சுடைய அடிப்படையான ஒரு டீச்சிங்கு. பிறர் அன்பு, உன்னை ஏன் நேசிக்கிறப்பில் பிறரை நேசி. அதை தான் அன்றைக்கி ஆதி கிறிஸ்தவர் நமக்கு ஆழமாக சொல்கிறார்கள். தன் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து கொண்டு ஒரு மகிழ்ச்சியான, சந்தோஷமான, நிறைவான சாட்சிய வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இப்படி தான் வாழ்க்கை அப்படின்னு அவர்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இவ்வளவுதான் வாழ்க்கையா அப்படின்றத இன்றைக்கி நீங்கள் சிந்திச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அல்லது சிந்திப்பதற்கு என்னுடைய மறையுறை சிந்தனைகளோ, அல்லது என்னுடைய வாழ்வியல் நான் சந்தித்த ஒரு சில அனுபவங்களோ, கடவுளுடைய வார்த்தையை உங்களை தொட்டிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருங்க, இம்படி தான் வாழ்க்கையா, இதுதான் வாழ்க்கையா? நிறைவான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு தர நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆமேன். அனைத்தையுமக்கு கையளிக்கின்றே நீரைவா, வாழ்க்கையை விட எந்தன், வளமையை விட உந்தன், அருள் நிலை ஒன்றே மேலானது. வாழ்க்கையை விட எந்தன், வளமையை விட உந்தன், அருள் நிலை ஒன்றே மேலானது. வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது, வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது எல்லா வரங்களையும் விட மேலானது. கையளிக்கின்றே நிறைவா, எந்தன்மை பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றே நிறைவா. இரண்பு சகோதரர்களே, நம் எல்லோருமாக இணைந்து ஒப்பு கொடுக்கும் இந்த பலி எல்லாமுள் இறைவனுக்கு ஏற்றதாக முடிஜபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்றும் அக்களிக்க செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லாத பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, எக்காலமும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இந்த சிறப்பான காலத்தில் இன்னும் உம்மை மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும்
மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வு நுழைகின்றன விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்துவிடப்படுகின்றன ஏனெனில் சாவுக்கு உரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவருடைய உயிர்ப்பிழை அனைவரது வாழ்வும் உயிர்த்தலாயிற்று ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தரனை வரு மக்களிக்கின்றனர் அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளம் மாண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா வானகத்தந்தையே நீர் மெய்யாகவே தூயவர் புனித மனைத்திற்கு மூற்று ஆகவே உமது ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதமாக்க உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாய் இவை அனைத்தும் எங்களுக்கு மார்பனவாக அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு தந்து சொன்னதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் ரசம் நிறைந்த கிண்ணத்தை தம் கரங்களில் ஏந்தி தம் சிறைகளுக்கு தந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று எல்லோருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் கிறிஸ்து மரித்தார் அல்லேலூயா கிறிஸ்து உயிர்த்தார் அல்லேலூயா கிறிஸ்து மீண்டும் வருவாரே கிறிஸ்து மரித்தார் அல்லேலூயா கிறிஸ்து உயிர்த்தார் அல்லேலூயா கிறிஸ்து மீண்டும் வருவாரே ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவ நிரப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு தரும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் உமது திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர்தாமே ஒன்று சேர்க்க வேண்டுமென்று உமை தாழ்மையோடு வேண்டுகிறோம் இறைவா உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருகவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் மறைமாவட்ட ஆயர் மெது ஆரோக்கியராஜ்
எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திருகவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியான், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உமக்கு உகந்தவராயிருந்த அனைவரோடும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தி வரமுருள தாழ்மையோடு வேண்டுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்புமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராம் கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றம், குறைகளை காணாமல் உம்மீது திருவை கொண்டிருக்கும் உண்மையான நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவர் இயேசு தரும் அமைதி ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குகிற உண்மையான தேவன். இவருடைய விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் எல்லோருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன்,
ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழி நடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். இயேசுவில் அன்புக்குரிய இறை சமூகமே, பொது உடைமை சமூகமாய், உள்ளதை பிறரோடு பகிர்ந்து வாழக்கூடிய சமூகமாய், இருப்பதை இறைவனுக்கு கொடுத்து மகிழ்ச்சி படுத்துவதை காட்டிலும் இல்லாத மனிதனோடு இருப்பதை பகிர்கிற பொழுது இறைவன் மகிழ்ச்சி அடைவார், நிறைவை கண்டுகொள்வார், நம்மையும் நிறைவை காண செய்வார் என்கிற வார்த்தைகளை அதிகமாக இன்றைக்கு நாளில் நம்ம சிந்திச்சோம். கனமான வார்த்தைகள் ஒரு சில நேரங்களில் அந்த நாளில் நம்ம பயன்படுத்தியிருக்கலாம். ஆனால் கூட அதான் உண்மையான ஆண்டவருடைய செய்தி என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள ஆண்டவருடைய இதயத்தை இன்றைக்கு திறந்திருக்கிறார் நம்புகிறேன். நீங்களும் நம்புங்கள். அயலாளுடைய தேவைகளை கண்டுகொள்கிற பொழுது, பொது உடைமை என்கிற சித்தாந்தத்தை நான் நமக்குள்ள கொண்டு வருகிற பொழுது, இறைவன் படைத்த உலகம் எல்லோரும் வாழக்கூடிய ஒரு சமூகம், ஒரு உலகமாய், எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு உலகமாய் மாறும் அப்படின்றதெல்லாம் ஆண்டவர் நமக்கு இந்த நாளில் மிக ஆழமாய் அழுத்தமாய் சொன்னதாக நான் நம்புகிறேன். எனக்கு இறைவன் கொடுத்த அந்த ஆவியின் தூண்டுதலோடு இந்த வார்த்தைகளை நான் அன்னைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்கிற பொழுது ஆவியால் நானும் உணர்த்தப்பட்டேன். அந்த ஒரு உணர்வோட கோடி நன்மைகளை செய்யக்கூடிய ஆண்டவர், அவருக்கு நாம் நன்றி சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் அது நன்றியின் மாலையாக இறைவனிடம் போய் சேரும் என்கிற மனநிலையில் ஒரு கோடி பாடல் நான் பாடுவேன் என்கிற பாடலை சேர்ந்து பாடி ஆண்டவருக்கு துதிப்போம். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். உலகெல்லாம் நற்செய்தி நான் ஆகுவேன், உந்தன் புகழ் பாடி புகழ் பாடி நான் வாழுவேன். உலகெல்லாம் நற்செய்தி நான் ஆகுவேன், உந்தன் புகழ் பாடி புகழ் பாடி நான் வாழுவேன். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். இளங்காலை பொழுதில் வருகிற அந்த இளவேனில் சூரியனைப் போல இறைவன் மீது அந்த ஒளிக்கதிர்களை வீசுகிறார். இரவென்றும் பகலென்றும் பாராமல் அவன் நம்மீது ஒளிக்கதிர்களை வீசிக்கொண்டே இருக்கிறான். அந்த ஒளியின் தன்மையை உள்வாங்க, ஒளியின் மக்களாய் நாம் வாழ்ந்திட இதோ தொடர்ந்து இந்த பாடலுடைய ஒவ்வொரு வார்த்தையும் தியானித்து இணைந்து பாடுவோம். இளங்காலை பொழுதொந்த துதி பாடுதே, அங்கு விரிகின்ற மலர் உந்த புகழ் பாடுதே. இளங்காலை பொழுதொந்த துதி பாடுதே, அங்கு விரிகின்ற மலர் உந்த புகழ் பாடுதே. அலையோயா கடல் உந்த கருணை மனம், வந்து கரை சேரும் நுரையாவும் கவிதை சரம். அலையோயா கடல் உந்த கருணை மனம், வந்து கரை சேரும் நுரையாவும் கவிதை சரம். ஆதியுமியே அந்தமும் நீயே பாடுகிறேன் உனையே சுவையா, அன்னையும் நீயே தந்தையும் நீயே போற்றுகிறேன் உனையே சுவையா. ஆதியுமியே அந்தமும் நீயே பாடுகிறேன் உனையே சுவையா,
அன்னையும் நீயே தந்தையும் நீயே போற்றுகிறேன் உனையே சுவையா. ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன் அதை பாமாலையாக நான் சூடுவேன். உலகெல்லாம் நற்செய்தி நான் ஆகுவேன் உந்தன் புகழ் பாடி புகழ் பாடி நான் வாழுவேன். உலகெல்லாம் நற்செய்தி நான் ஆகுவேன் உந்தன் புகழ் பாடி புகழ் பாடி நான் வாழுவேன். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன் அதை பாமாலையாக நான் சூடுவேன். அலைவோயா கரல், அலைவோயா கடல் கடவுளுடைய மனதை நமக்கு சொல்லுகிறது. அந்த கடலிலிருந்தே வருகிற அந்த நுரை அப்படியே மாண்பை அந்த மகிமையை நமக்கு சொல்லுகிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, கலையில் கடலிலே அலைக்கு ஓய்வு என்பதில்லை. அதுபோல ஆண்டவர் நம்மை தேடி வருகிற அந்த நிகழ்வுக்கு ஒருபோதும் விடுமுறை இல்லை. அவர் தொடர்ந்து நம்மை தேடி வந்து கொண்டே இருக்கிறார். கடல் கரையை சேர்கிற பொழுது அலை பிறக்கிறது. அந்த அலையினுடைய மையத்தில் நுரை பிறக்கிறது. அது ஆண்டவருடைய அன்பை நமக்கு சொல்கிறது. பொங்கி வழியும் அன்பு, தழும்பி வழியும் அன்பு, தன்னலமில்லாத அன்பு, தரணியோர் அனைவருக்கும் கொடுக்கப்படக்கூடிய அன்பு. அந்த அன்புதான் ஆண்டு வந்த பாட்டில் நமக்கு சொல்றான். அவனுடைய அன்பை நாம் அதிகமாய் உணர 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 அயலாரில் வாழுகிற கடவுளை நம்மால் கண்டுகொள்ள முடியும். இயலாத நிலையில் இருக்கிற பிள்ளைகளிடம் இருக்கிற இறைவனை கண்டுகொள்ள முடியும். உணவில்லாத மனிதரிடம் இருக்கிற உயிர் தாண்டவரை நம்மால் கண்டுகொள்ள முடியும். ஆண்டு வந்தால சொல்றார், இது உனக்கு கொடுக்கப்படுகிற சவால் அல்ல, உன் ஆதி கிறிஸ்தவர்கள் வென்று காட்டிய வாழ்க்கைக்கான வழிமுறை. ஆண்டவனால நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இருக்கிற இடங்களிலே கொண்டு போய் கோடிகளையும் லட்சங்களையும் கொட்டி உள்ளவர்களை பணக்காரர்களாய் மாற்றுவதை விட இயலாத பிள்ளைகள் யார் என்பதை தேடுங்க. அந்த தேடலுக்கு உதவி செய்வர்களுடைய கரங்களை பிடியுங்கள். அங்குதான் ஆண்டவருக்கு உங்களுக்கு மகிமையை உண்டாக்க முடியும், நீங்களும் மகிமை அடைய முடியும். ஆண்டவர் ஆழமா இந்த நாள் நமக்கு சொல்லுகிறார். அந்த ஆண்டவரை, அந்த இரக்கம் நிறைந்த ஆண்டவரை, உணர்வு பூர்வமாக நம்மோடு உரையாடுகிற அந்த ஆண்டவரை, இல்லாதவர் இல்லை என்கிற சமூகமாய் இந்த சமூகத்தை உருவாக்க வேண்டும் கனவோடு உருவாக்கிய அந்த உலகத்தை நேசிக்கிற ஆண்டவரை நற்கருணையில் சந்தித்தோம், வார்த்தையில் சந்தித்தோம், இந்த பாடலில் சந்தித்தோம். அவர் இந்த நாளில் நம்மை தேற்றுகிறார், உடன் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு என்னுடைய பிள்ளைகள் குடும்பங்கள் பயணங்கள் சிறக்க சுபிப்போம். இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இந்த நாள் எங்களுக்கு நீ நாளாய் அமையட்டும். இந்த திருப்பலியில் பங்கெடுத்து இந்த பலன்களை எல்லாம் பெற்று இரக்கத்தின் உருவாய் மாறி இருக்கிற நாங்கள் தொடர்ந்து இந்த இரக்க நிலையிலே பயணிக்க இவனுடைய பயணங்களை ஆசீர்வதியும். இந்த நாளில் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், சொல்லுகின்ற செயல், சொல்லக்கூடிய வார்த்தைகள், செய்கின்ற செயல் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். எங்கள் ஆன்மாவை நோக்கிய பயணத்தில் நாங்கள் என்றைக்கும் என்றைக்கும் வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை கண்டுகொள்ளக்கூடிய பிள்ளைகளாக, இதுதான் வாழ்க்கை என்பதை கண்டுகொள்ளக்கூடிய பிள்ளைகளாக வாழ வருள் அருள் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென், ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டுதல்களுக்கு செவி சாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பின் இப்புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருள் உதவியை அளித்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன், தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரின் அன்பிலும் அன்னையின் பரிந்துரையிலும் வாழ சென்று வாருங்கள். வாழ்வின் பழி தொடர்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா,
Alleluia. மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும் ஈதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஏற்றன் பாகையமை பாரும் வானோ தம்மரசே தாயேயம் மன்றாட்டை தயவாய்க்கேளும் ஈனோரென்றமை நீர் தள்ளாமல் ஏக்காலத்துமைத்தக்காகும் மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்றவரும் தாரும் ஈதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஏற்றன் பாகையமை பாரும் நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாற்றியும் உண்டாவ கடவது தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.